ஒரு சின்ன உதாரணம் சொன்னா அவனு உங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள நான் அவனை அடையாளப்படுத்தேன். ஐயா பூண்டி பாண்டியார் அவர்களை உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும். அவர் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது. ஏனென்றால் அங்கே லஞ்ச லாபியமே கிடையாது. எவ்வளவு பெரிய வாஜியாரப்படுவோம் பத்து காசு கூட ஆண்டி வாங்க மாட்டாராம். இன்னை வரைக்கும் அவர் அப்படி ஒரு கல்வி பெருந்தகை அந்த கல்லூரியில். அவர் என்ன படிச்சிருக்காரு நான் கேள்விப்படும் போது ரொம்ப எஸ்எஸ்எல்சியோ நம்ம படிச்சிருக்காரு நான் கேள்விப்பட்டேன். கூட கூட படிச்சிருக்கலாம். அவர் படிச்சிருப்பாரு, உங்க அப்பா படிச்சிருப்பாரு, உங்க தாத்தா கூட படிச்சிருக்கலாம். அவங்க பாட்டன் கண்டிப்பா படிச்சிருக்க முடியாது. பூண்டிவாடரோட தாத்தா பாட்டனுக்கு அரைப்பூட்டுறாரு, கண்டிப்பா படிச்சிருக்க முடியாது. ஆனால் தலைமுறை தலைமுறையான பணக்காரர்கள் வசதியானவர்கள் பணம் இருக்கும், ஆனால் கல்வி அறிவு இருக்காது. இந்த கல்வி அறிவு திட்டமிட்டு நம்மிடமிருந்து பிடுங்கியவர்கள் பார்ப்பனர்கள். அதை சொன்னா பலருக்கு புரியாது. ஏன்னா விடுதலை சொல்லி பேசுறான், சாரி பேசுறான், சாரி பேசுறான் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா தனக்கு கீழே இப்ப இந்த கல்லறு தேவர் இருக்கவங்க தனக்கு கீழே பல்லன் இருக்கான், பறையா இருக்கான், நமக்கு கீழ் சாதி இருக்கான், அவன் என்ன பிரியாது. பார்ப்பன என்ன தெரியுமா சொல்றான், கல்லரு தேவரு மரவரு எல்லாரையும் கேத்தரன்னு சொல்றான். யாராவது கோவப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? கோவப்பட்டிருக்குமா? தேவர் கோவப்பட்டிருக்கீங்களா? கல்லர் கோவப்பட்டிருக்கீங்களா? சூத்தர் என்ன தெரியுமா? தேவடியா மகன் அர்த்தம். நான் சொல்லல, சமஸ்கிருதம் சொல்லுது, மனுசாஸ்திரம் சொல்லுது. யாருக்காவது உங்களுக்கு கோவம் வந்திருக்கா இது வரைக்கும்? அந்த மனுசாஸ்திரத்தை போட்டு எரிச்சிருக்கீங்களா? பார்ப்பனை எங்கேயாவது பார்த்து பூணூல் அடுத்து அரைஞ்சிருக்கீங்களா? இது வரைக்கும் பார்ப்பனர்களை பார்த்தா ஒரு மரியாதை தான் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு கோவம் வந்திருக்கா? பல்லம்பறையன்னு பேசுனா அடிக்கணும் தோணுது, வெட்டணும் தோணுது, குத்தணும் தோணுதுல. உங்களை இப்படி தேவையா மகன் சொன்ன பாருங்க, உங்களுக்கு கோவம் வரல. என்ன தெரியுமா காரணம்? நீங்க புரிஞ்சிக்கல. அதான் காரணம், இந்த மக்கள் புரிஞ்சிக்கல. புரியாதான் காரணம். இன்னொரு விஷயம் சொல்றேன், கன்னியாகுமரி திருவிதாங்கூர் அரசு அங்க இருக்கிற பார்ப்பனர்கள் நம்பூதிரிகள் உயர்ந்த பார்ப்பனர்கள் அவ என்ன தெரியுமா செஞ்சா, பெண்கள் அதாவது குறிப்பிட்ட சமூகத்தை தவிர இன்னைக்கு சொல்லுவா பல்லம்பறையெல்லாம் தொட்டாத்தான் தீட்டு, நாடார பார்த்தாலே தீட்டு, இன்னைக்கு நாடாரு பிசி. ஆனா அவங்க எல்லாம் ஒரு காலத்துல மார்பகத்தை மறைக்கிறதுக்கு துணை போட முடியாது. அப்ப அந்த கேடுகட்ட இந்த பார்ப்பனர்கள் என்ன தெரியுமா, பெரிய மார்பகமா இருந்தால் ஒரு வரி, சின்ன மார்பகமா இருந்தால் ஒரு வரி, தோல்ல துண்டு போடணும்னா ஒரு வரி, ஓட்டியை இழந்து கட்டணும்னா ஒரு வரி, கையில தடி வச்சுக்கணும்னா ஒரு வரி. இப்படி வரி போட்டு அந்த அரசை நடத்தியவர்கள் தான் இந்த பார்ப்பனர்கள். அந்த பார்ப்பனம் தான் இன்னைக்கு மத்திய அரசு ஆட்டி படைச்சுக்கிறது தான் ஆர்எஸ்எஸ், ராஜ்ய சுய சேவா சங்கம். காந்தியை ஏன் சுட்டால், காந்தி பக்கா இந்துவாச்சே, காந்தியை ஏன் சுடணும்? காந்தியை சுட்டது யாரு? வெளியூர்ல இருந்து வந்து சுட்டானா? வெளியூர்ல இருந்து வந்து குண்டு வச்சானா? சுட்டவனும் இந்து கோட்சே, செத்தவனும் இந்து. காந்தி ஏன் சுட்டா? இந்துத்துவ கொள்கைகளுக்கு யார் எதிராக இருந்தாலும், என் தாயாக இருந்தாலும் அவளை விட்டு வைக்க மாட்டேன் என்பதுதான் இந்துக்களுடைய கோட்பாடு. இந்துனா யாரு? நீங்க நினைச்சிருக்க நம்ம இந்துன்னு. பார்ப்பனர் மூணே மூணு சதவீதம் தான் இருக்கான். வியாபாரிகளே, பொதுமக்களே, ஆங்காங்கு இருக்கின்ற உயர்ந்த சமூகம் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்ற அறிவாளிகளே, படித்தவர்களே, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. மூணே மூணு சதவீதம் பேர் தான் இருக்கா இந்தியாவில் பார்ப்பனர். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் போற அவர்கள் இருக்கு, உங்க கையில கிடையாது. இன்னைக்கு பழனிசாமி இவர் என்ன செய்யறாங்க? கை கட்டி சேவை செய்யறாங்க. என்ன பண்ண முடியுது அவங்களால? இந்த ஆட்சி அதிகாரத்தை வீட்டு கொடுத்துட்டு போனவங்க அந்த அம்மா. இந்த பழனிசாமிக்கும் அவர் யாரு ஓபிஎஸ் ஓட்டு விழுந்துச்சு அந்த அம்மாவுக்கு அந்த ஓட்டு. அந்த அம்மா ஒரு தடவை தன்னுடைய பாப்பா தீங்கிற இதை காட்டுச்சு. அது ஆட்சிக்கு வந்தோடனே ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு இங்க நடக்கல. அது சொன்னா ஒருத்த ஓ அத்தி வரதுல வந்தாருல, எத்தனை கோடி பேர் தெரியுமா வந்தா? அஞ்சு கோடி பேர் வந்தா. அண்ணா அஞ்சு கோடி பேர் ஏன் அவனுக்கு ஓட்டு போடல? அஞ்சு கோடி கோடி கோயிலுக்கு வந்தால எவனா ஓட்டு போட்டாலா? நீ விடுறதா? நீ தமிழகத்துல எவ்வளவு பெரிய ஆளா வந்திருப்ப?
பெரியாருடைய கருத்தும் அம்பேத்கருடைய கருத்தும் இந்த மூலையில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தியல் இருந்து அவன் மாற மாட்டான். சாமியம் நம்ம சொல்லுவோம், சாமியம் முழுசா நம்ப மாட்டான். டாக்டர் போவான், டாக்டர் டீம் போவான், ஆனா டாக்டர் முழுசா நம்ப மாட்டான். கோயிலுக்கு போவான். இங்க யாரும் அப்படி தத்துவார்த்த ஆதிக்கல யாரும் கிடையாது, எல்லா ஆட்களுமே. அதனால இங்க புரிஞ்சுக்கணும், 100% பார்ப்பதை என்ன பண்றான் ஆர்எஸ்எஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற கல்லரு, தேவரு, பல்லரு, பறையரு, நாடாரு, ரெட்டியாரு, செட்டியாரு எல்லாம் ஒன்னா ஆயிட்டாங்கன்னா பார்ப்பற ஆட்சி வந்து முடியாது. அப்ப நீ எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். நீ எப்போதுமே நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, இங்க வறுமை, இங்க ஜாதி, இங்க மதம், இங்க மொழி, இங்க இனம் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தா தான் அவன் பாட்டில அங்க உயரக்கூடிய அருமையா இருப்பான். ராணுவத்துல அவன் தான் அதிகம், உயர் நீதிமன்றத்தில் அவன் தான் அதிகம், உயர் கல்வித்துறையில் அவன் தான் அதிகம். நீ எந்த துறையை, விஞ்ஞானத்துறை எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் பார்ப்பனர் தான் அதிகம். நீ உன் அந்த இடத்துக்கே போட மாட்டான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்வி ஆட்சிக்கு வந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே அந்த பாடத்தை சொல்லிடுவான். இந்த பார்ப்பனர் சங்க மூலியமா போயிடும், இந்த பாடம் நடக்குது, இந்த பாடம் வரப்போகுது, நீ இதை படியுது. எங்கேயாவது ஒரு பாப்பா தீ நடவு நட்டு பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு பாப்பா வண்டி இழுத்து பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு பாப்பா தெருக்கூட்டி பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு பாப்பா நடந்து சொல்லு பாப்பா கூலி வளர்ச்சி பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு கோயிலை கட்டி அந்த இடத்துல உட்காந்து உன்னை முட்டாளாக்கி அங்க தேங்காய உட சூடத்தை கொளுத்து சாம்பிராணியை கொளுத்து போவான். ரபேலு அப்படிங்கிற விமானத்தை ரஷ்யாவில இருந்து அவன் அனுபவ ரீதியா கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கான். இவன் என்ன பண்றான், அந்த வீல்ல ரெண்டு எலும்பிச்சு மனத்தை வைக்கிறான். மழையா போவும், நெருப்பா போவும், அம்பா போவும் திரைப்படத்தை காமிச்சிருக்கீங்க, பயங்கரமான பேருங்க. நீங்க தான் விஷயம் புரியாம ஏட பாப்பாட பாப்பாட திட்டாப்பா. அத ரொம்ப அருமையா புரிஞ்சவர் பெரியார். தெரிஞ்சுங்க, பெரியார் மட்டும் இல்லைன்னா நான் சொல்றேன், எல்லா ஜாதியுமே நீ அம்மனமா தான் தெரியணும். என் பள்ளம் பறையமா சொல்லாத, எல்லா ஜாதியுமே அம்மனமா தான் புரியும். பெரியார் மட்டும் இல்லைன்னா, பெரியார் இந்த மண்ணில பிறந்ததுனாலதான் அது எப்படி இருக்க வரலாடு பக்கம் பாரு. நீ இந்த பக்கம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா கொஞ்சம் விவரமா இருப்பான், கொஞ்சம் விவரம் பார்ப்பான். அந்த தாண்டிட்டேன்னா அவன் மண்ணு, இந்த வாட்ஸ்அப்ல ஆளுங்க உட்கார வச்சிருக்கான், அதுல போய் காலை எடுத்து அவன் தலையில வைக்கிறான். ஒவ்வொரு காலை எடுத்து அவன் தலையில தலையை சீக்கி வச்சிருக்காங்க, அவன் கும்பிடுறாங்க. அவன் தலையில வச்சுக்கிட்டே போறான், வரிசா 100 பேர் உட்காந்துருக்கான். பாப்பா அவர் அப்படி தலையை வச்சுக்கிட்டே போறான் காலை. ஏன்னா இவன் காலில் பிறந்தவன் சூத்திரன் சொல்லியிருக்காயா? பிரம்மனுடைய தலையில பிறந்தவன் பிராமணன், பிரம்மனுடைய தோளில பிறந்தவன் சத்திரியன், பிரம்மனுடைய இடுப்புல பிறந்தவன் வைசியன், இவனுடைய காலில் பிறந்தவன் சூத்திரன். நம்ம தான் எதுலையுமே பறக்காதவளோ. ரொம்ப சந்தோஷம் வருங்கள, ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துக்கு அதான் பிறக்க முடியுமா? பெரியார கேட்டிருக்காங்க, ஏப்பா என்னையா எல்லாருமே எதாவது பிறந்தாங்கிறாங்க, இந்த பஞ்சபர் எதுலையுமே பறக்காங்க. அவன் எங்கே இருக்க பிறந்தவன்? அவன் தான் உண்மையில அம்மா அப்பாவுக்கு எங்கே பறக்கணுமோ அங்கே பிறந்தவன். சொல்ல முடியல, அதனால ஒன்றும் கரெக்டாக சொல்ல முடியா. ஏன் மனுஷன் எப்படி பிறக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாப்பிட பொம்பளை அத்தனை பேருக்கும் தெரியும். இவன் தலையில இருந்து பிறந்தான், தோல்ல இருந்து பிறந்தான், இடுப்புல இருந்து பிறந்தாங்க, அதை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கிறான். எலுமிச்ச பழம் எப்பயா கண்டுபிடிச்சாங்க? அவங்க குங்குமத்தை எப்ப கண்டுபிடிச்சான் கேட்கறேன். மைக்கு பேசிட்டு இருக்கோம், இதை நம்ம எப்ப கண்டுபிடிச்சோம்? மைக்கு ரேடியோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே மார்க்கோடி ரேடியோ கண்டுபிடிச்சா, மைக் கண்டுபிடிச்சா, அதுக்கு கூட என்ன தவிர பேசிட்டு இருந்தா? பணம் காசு இருந்துச்சு. பணம் காசு எப்ப கண்டுபிடிச்சா? அதுக்கு கூட எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து, நீ உப்பு கொண்டாடுவா, நான் மிளகா கொண்டாடுவா, நீ புண்ணு கொண்டாடுவா, செருப்பு கொண்டாடுவா, நீ எல்லாத்துக்கும் கொண்டு ஒரு சந்தையில் உட்காந்து பண்டமாட்டு முறை பண்ணி இருந்தான். காசு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் காசுக்கு ஒரு மதிப்பு அளிச்சு இன்னைக்கு வாச பேங்க் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இந்த பயணம் பண்ற வேலை அவ்வளவு தில்லுமுள்ளு. எல்லாமே சாமி பேரை தான் சொல்லுவான், வேற யாரு பேரையும் சொல்ல மாட்டான். மோடி எடுத்துக்க, நீங்க எல்லாம் மறந்துருப்பீங்க. பாருங்க, கேரளாவில் பெரியார் அணை கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் அந்த பக்கம், அது அப்படியே பாசனம் விட்டு தண்ணி ஏத்த ஆறான், அணையை ஏத்தக்கூடாது, அரசியல் பண்றான், அங்க ஏத்தக்கூடாது. என்ன உண்மையிலே அவன் நாட்டு
இந்த மக்கள் மேல ஒரு நல்ல பண்பு இருக்குதுன்னா, நல்ல ஆசை இருந்ததுனா, பாசப்படுதுனா, யோ முறையா தண்ணியை தொடர முடியாது அவனுக்கு, இல்ல அணைய கட்ட முடியாது அப்படி ஒரு நல்ல மனுஷன் சொல்லுவானா இல்லையா? சொல்லுவானா இல்லையா? சொல்லுங்க பாப்பா. இதோ இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு முதலமைச்சர் பின்னு பின்னு பின்றாயா, ஏமா உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுனா 15,000 ரூபாய் வருஷத்துக்கு வாங்க சொல்றான், 15,000 ரூபாய் அவனுக்கு பணம் கொடுக்கான். அவன் ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் அப்படி போறான், இங்க யாரு எம்எல்ஏ பிரச்சனையா? யாரு அது பொம்பளை யாரோ பொம்பளை பிள்ளைகளை பிரச்சனை பண்ணானா? உடனே அவனை வேலையை விட்டு நீக்கிட்டான். அது பதவியை விட்டு தீக்கிச்சான். ஒரு 7 மாணவர் கூட்டம், ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கு. இந்த மாணவர் போயிட்டே இருக்காரு, போயிட்டே இருக்க மாணவர் கூட என்ன கூட்டம் இருக்கு, மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. நிப்பாட்டு, இல்ல சார் நேரம் அங்கே போக முடியாது, வேட வேடா நிப்பாட்டு, முதல்ல நிப்பாட்டாரு. நிப்பாட்டி மாணவர் என்ன பிரச்சனைக்கா? இங்க ஒரு மாணவர் இருக்காருங்க, அவனுக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நோயா இருக்கான், அவனால தீர்க்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, அதனால ஆர்ப்பாட்டம் பண்றான். இது அரசு பார்க்கணும், அரசு பார்க்கணும். அப்படியா? நிப்பாட்டு இருக்கும். என்ன எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செய்வான் பதவிதான் நமக்கு. அப்படிப்பட்டவர்கள் இப்ப 10 வருஷம் கோரிக்கை அவருக்கு காலில் விழுமா? கேளுங்க பாப்போம், இந்த முதலமைச்சரால் இந்த 10 வருஷம் கோரிக்கை வருமா? என்ன பண்ண டாக்டரா? டாக்டர் வரலையா? இங்க போ, ஒரு 10 கிலோமீட்டர் ரொம்ப எல்லாம் போவானா? 10 கிலோ போய் பிறகு ஆஸ்பத்திரி சுத்தி உட்காரு, வளர்க்காம பரவாயில்ல, வெளியே தான் டாக்டர். நாளைக்கே வேலை நடக்கும், அடுத்த இனிமே அதிரடி தான் நடக்கும், அதிரடி நடப்பார்கள், நடத்தி காட்டுவார்கள் சிறுத்தைகள். இங்கே அப்படி ஒரு வழிநடத்த தயாராக இருக்கிறோம். இனி மக்களிடம் போய் சொல்லுதா தலைவரே? எங்க தலைவர் தான் நீ மக்கள்கிட்ட போய் போனது இந்த மாதிரி கூட்டப்படுறதையா? இந்த புதிய கல்விக் கொள்கையை போய் திருத்தருவா சொல்லு, நம்ம மக்களுக்கு விஷயம் புரியாது. அவனுக்கு திருத்தருவா மேட போட்டு சொல்ல மேட போட்டு சொல்லுவாங்க, திண்ணல உட்காந்து சொல்ல அப்படிங்கிறாரு. நாங்க தான் இங்கே இங்கே சொல்லிவிடுவோம். நாங்க நினைச்சா ஒரு திட்டக்கிழமை பயத்தில் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் கூட்டமா வருவேன், மொத்தமா சொல்லிவிடுவோம். எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தம்பி ஏற்பாடு பண்ணிட்டாரு. நாங்களும் சொல்றோம், சரி அதான் மைக் வச்சு சொல்லுவோம், கேட்கறவங்க ஊட காதல் உள்ளூட்டு. மோடி தண்ணி கொடுத்தாரா? இல்ல. காவிரி தண்ணியை இதுவரைக்கும் முறையா உச்சநீதிமன்றம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தா இன்னி வரை நினைச்சா? இல்ல. இந்த நாட்டில் இருக்கிற பெட்ரோலை உறிஞ்சிக்கிட்டு போறாங்க, வாய்வு உறிஞ்சிக்கிட்டு போறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்து எல்லாத்தையும் எடுத்து போயிட்டான். அங்க பார்த்தா ஒரு 11 பேரை சுட்டு கொல்றான். அங்க பார்த்தா அணுகுலை தமிழக முழுவதும் வேட்டைக்காடா மாத்தி கொள்ளையடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். சுருக்கமா சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஒரு கொள்ளையடிச்சு போயிடுறோம். இது வரைக்கும் தமிழகத்துக்காக மோடி என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு துரோகம் தான், துரோகம் தான் நடந்திருக்கு. அதனாலதான் உன்னால ஒரு சீட்டு கூட வர முடியல. ஏன் பை வாங்கின சீட்டை வந்து ஓபிஎஸ்ஐயும் பேச வேணாம், எடப்பாடியும் பேச வேணாம். இது வந்து மேனேஜர் அவங்க, அது மத்திய அரசோட மேனேஜர், இங்க முதலமைச்சர்லாம் கிடையாது. அவங்க மேனேஜர் மேனேஜ் பண்ணி என்ன பண்ணுவோம் அதான் பண்ணியிருக்காங்க. அவங்கள எழுத்து பேச பேசுனா இருக்கிற சந்தையும் பிடிங்கி கொண்டு போறாங்க. பண்ணி இவங்க இல்ல, அந்த அம்மா உள்ள வச்சுக்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும் உள்ள வச்சிருவாங்க. அதனால பாக்கலாம், வேற வழியே இல்லாம கண்ணு மூடி பேசாம இருக்கான். நம்ம ஒண்ணு பேச வேண்டாம், மக்கள் ஒண்ணு சேர்ந்தா அதிகாரி செஞ்சு கொடுப்பான். மக்கள் திரண்டால் அதிகாரி வேலை செஞ்சு ஆகணும், இல்ல அதிகாரி கூட்டு போயிடணும். அதனால மக்களை தட்டு போராடிக்குவா. இந்த மோடி அரசு, கேடி அரசு, கேடி அரசு நீ வேற நினைச்சீங்க. கேடி தங்கர் தங்கர் அதனை வளர்த்து வச்சிருக்க கேடி தங்கர் தங்கு அரசு. அவர் சொல்றாரு இப்ப புதிய கல்விக் கொள்கை. இது புதிய கல்விக் கொள்கை இல்ல, இது புராண காலத்து பழைய கல்விக் கொள்கை. இது ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம். ஒன்றியச்சலார் பேசுறப்ப சொன்னாரு, அது குலக்கல்வி. அவர் கொஞ்சம் சொல்ல தெரியல, ஆனா கருத்து கரெக்டா சொன்னாரு. இது குலக்கல்வி திட்டம். ராஜாஜி சொன்னாரு, அப்பன் தொழிலே மகனும் செய்யலாம், 14 படிப்பு 14 வேலை. இப்ப நவீனமா அவனால அப்படி சொல்ல முடியல. இப்ப பார்த்தான், எப்படா இவனுங்களை மேல உயர்கல்விக்கு வராம எப்படா தடுக்கிறது? இல்லைன்னா இவனுக்கு ஒன்றாவே சேரக்கூடாது. இந்த பாரு, இந்த பல்ல பறைய தேவர் கல்ல மரம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டானா நம்ம மண்ணா போயிடுவோம். அவன் அவன் வந்து மயக்கம் தெரிஞ்சுட்டான நம்ம மண்ணா போயிடுவோம். அதனால இவன் எப்பொழுதுமே சாதி மயக்கத்துல, மத மயக்கத்துல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மயக்கத்துல இவனு அடிச்சுக்கிட்டே கிடக்கணும்.
நாம உயர்ந்த இடத்துல போறோம். அதுக்கு என்ன செய்யறான்? மூணாவதுல பரிச்சயம். ஏன் மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு மூத்திரம் பேர் தெரியுமாயா? பரிச்சு அரசு பரிச்சு வைக்கிறாயா? இதெல்லாம் நியாயமாயாது. அஞ்சாவது படிக்கிறவளுக்கும் பரிச்சயம், எட்டாவது படிக்கிறவளுக்கும் பரிச்சை, பதினொன்றாவது படிக்கிறவளுக்கும் பரிச்சை, பன்னெண்டாவது படிக்கிறவளும் பரிச்சை. அது மட்டும் இல்ல, உயர்கல்விக்கு போனாலும் நீட். என்னடாது எப்படி வடிகட்டுறான் பாரு. நீ படிக்கவே கூடாதுங்கிறது தான் அவனுடைய கொள்கை. ஏன்னா அவன் படிச்சு வச்சிருந்தான், நல்லா தெரியணும். வெள்ளக்கார மட்டும் இந்த நாட்டுக்குள்ள வரலன்னா நீனும் நானும் இன்ன வரைக்கும் கோபம் தான் கிடைக்க தெரியணும். ஞாபகம் வச்சுங்க, வெள்ளக்கார வந்து மெக்காலய கல்வி திட்டத்தை கொண்டாதான். அதுக்கு முடி எல்லாம் இருந்துச்சு. அசூர் அஜூர் வேதம், நான்கு வேதங்கள், என்னது சாம வேதம், அஜூர் அதர்வண வேதம், சாம வேதம், யஜூர் வேதம், அதர்வண வேதம், இன்னொரு வேதம் ரிக்கு வேதம். ஆமா, இந்த நான்கு வேதங்கள் தான் கல்வி. இந்த வேதங்களை நாம காதுல கேட்டா, படிக்கிறத காதுல கேட்டா காதுல ஈயத்தை காட்சி ஊத்தணும். எங்கேயாவது இவன் படிச்சானா அவனை நாக்கு இருத்தான். கண்ட கல்வி வரக்கூடாது. கல்வி எப்படி வராம இருக்கணும் கண்டா பாத்துக்கணும். எப்ப இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு கல்வி. அதுக்கு முன்னாடி நமக்கு கல்வி கிடையாது. யாரு பணக்காரன் ஆகிறோம் அவனுக்கு தான் ஓட்டுரிமை. பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. 18 வயசு ஓட்டுரிமை நமக்கு கிடையாது. அதுக்கு முன்னாடி பணம் வரி கட்டுறாரு அவனுக்கு மட்டும் தான் ஓட்டுரிமை. அப்ப எப்படி தேர்ந்தெடுக்கலாம் பாரு. இதெல்லாம் வந்துச்சு. வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் அவன் கல்வி கொண்டு வரான். எப்படி? இங்கிலீஷு, தமிழ், வரலாறு, புவியியல், சயின்ஸ்.